ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக உக்ரைன் குழு பெலாரஸ் எல்லைக்கு சென்றிருக்கிறது. இன்றைக்கு இரு நாட்டு பிரதிநிதிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. ஐந்தாவது நாளாக போர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படும் பட்சத்தில் போர் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த பேச்சுவார்த்தையில யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள், முக்கியமாக என்ன விஷயங்கள் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருக்கு? அபினியா, உக்ரைன் ரஷ்யா இடையேயான பேச்சுவார்த்தை பெலாரூஸ் நாட்டில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் உக்ரைனுடைய பிரதிநிதிகள் குழுவானது அங்கே, அதாவது பெலாரூசுக்கு வந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவலை அந்நாட்டு அரசாங்கம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இரண்டு நாடுகளும் போர் நிறுத்தம் தொடர்பாக ஆலோசனையை இன்று மிக முக்கியமாக எடுத்து வைக்கிறார்கள். ரஷ்யா மற்றும் உக்ரைனை சார்ந்த வெளியுறவு மற்றும் இராணுவ அதிகாரிகள் இந்த ஆலோசனையில் பங்கேற்க உள்ளதாக தகவல்களை அந்த இரு நாடுகளும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கின்றன. மிக முக்கியமாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் பொழுது எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை உக்ரைன் அரசாங்கமானது பெலாரூஸ் நாட்டிற்கு ஏற்கனவே முன்வைத்திருந்தது. அந்த பெலாரூஸ் நாட்டினுடைய அந்த அனுமதிக்கு பிறகுதான் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். பெலாரூஸ் ரஷ்யாவுடன் இணைந்து தங்கள் நாட்டு மீதான ஒரு தாக்குதலை நிகழ்த்துவதாக இந்த பேச்சுவார்த்தைக்கு முதலில் உக்ரைன் அரசாங்கம் வந்து எதிர்ப்பு தெரிவித்த நிலையில், அதன் பின்னர் பெலாரூஸ் நாடானது எந்த ஒரு தாக்குதலும் நடத்த மாட்டோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை அளித்த பின்னர் இந்த பேச்சுவார்த்தைக்காக உக்ரைனுடைய பிரதிநிதிகள் தற்பொழுது பெலாரூசிற்கு வந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக ரஷ்யாவானது தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும், தங்களுடைய மக்கள் மீது எந்த ஒரு தாக்குதலையும் நிறுத்தக்கூடாது, அவர்களுடைய படைகளை உடனடியாக உக்ரைனிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் தற்பொழுது உக்ரைனுடைய அரசாங்கம் சார்பில் இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது முன்வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அது தவிர பெலாரூஸ் மற்றும் கிரீமியா பகுதியிலிருந்து கூடுதல் படைகளை ரஷ்யா அரசாங்கமானது உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த ஆலோசனையின் பொழுது உக்ரைன் அரசாங்கத்தின் சார்பாக முன்வைக்கப்பட உள்ளதாகவும் அந்நாட்டு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. அபினியா, ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையேயான முதற்கட்ட பேச்சுவார்த்தை இன்றைக்கு நடைபெறுகிறது. இதுவே முதற்கட்டமாக இருக்குமா, அடுத்த கட்டங்களுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதும் வரைக்கும் இது நீளுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.